ஹாய் கைஸ், இன்று நாம் உங்களுடன் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேச இருக்கிறேன். இப்போ மாணவர்களுக்கும் தான் பரீட்சை எழுதுகின்ற அனைவருக்கும் ஒரு பரீட்சையை எவ்வாறு நாங்கள் எதிர்நோக்குவது அல்லது பரீட்சைக்கு எப்படி படிக்கிறது நாங்கள், ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். எப்படி பரீட்சைக்கு படிக்கிறோம், எப்படி பரீட்சையை பாஸ் ஆகிறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. எதை படிக்கிறோம், எதை படிக்கிறன்னு விளங்குதில்லை, எப்படி படிக்கிறன்னு விளங்குதில்லை என்றது. ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு அதிபராக வந்திருக்கின்ற நான் எவ்வாறு சில பரீட்சைகளை எவ்வாறு எதிர்நோக்குதல் அல்லது எவ்வாறு பரீட்சைக்கு கற்றல் போன்ற விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பரீட்சை ஒன்றை நாங்கள் எதிர்நோக்குவதற்கு அல்லது சிறப்பாக பரீட்சை ஒன்றை நாங்கள் எழுதுவதற்கு நான் இன்று உங்களுக்கு 8 டிப்ஸ்களை தரப்போகிறேன். எக்ஸாம் அண்ட் 8 டிப்ஸ், ஹவு டு கிளியர் எக்ஸாம் ஃப்ரம் 8 டிப்ஸ். முதலாவது, நாங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகளே அல்லது பரீட்சை எழுதுபவர்களே, அந்த டிப்ஸுக்கு முதல் நான் சில விடயங்களை கூறுகிறேன். இரவுக்கு முடிய விடிய முழிச்சிருந்து படிக்கிறதுல எந்த ஒரு வேலையும் இல்லை. பகலைக்கெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் உலாத்துறது, இரவைக்கு வந்து 10 மணிக்கு புத்தகத்தை எடுத்து குந்தினா 11 மணிக்கு நிறுத்திட, அதில் எந்த ஒரு வேலையும் இல்லை. ஆகவே படிப்பதற்கு என்று நேரங்களை சிறப்பாக ஒதுக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு படிக்கின்ற போதுதான் நாங்கள் சிறப்பான ஒரு கற்றலை அல்லது சிறப்பான ஒரு பரீட்சையை எங்களால் எதிர்நோக்க முடியும். முதலாவது டிப்ஸ் என்னென்றால், உங்களோட ஃபோனை, ஹேண்ட் ஃபோனை ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல வேறையாக வைங்க. அந்த ஹேண்ட் ஃபோன் எங்களுக்கு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். நாங்கள் கற்கின்ற பொழுது முதல்ல ஹேண்ட் ஃபோனை கலத்தி வைங்க. ரெண்டாவது, அடிக்கடி படிக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு புத்தகங்களை போய் கொண்டாடுறது, படிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுக்கு வேறு புத்தகம் தேவைப்படும், எழுப்பி போய் கொண்டாடுறது. அப்படி இல்லாமல் இந்த விஷயம் இன்றைக்கு படிக்க போகிறோம்டா, அதுக்கு தேவையான அவ்வளவு புத்தகங்களையும் ஒரே தரத்தில் கொண்டு வந்து வச்சுக்கொள்கிறோம். அடிக்கடி எழும்பி போக தேவையில்லை. நாங்கள் அப்படி அடிக்கடி எழும்பி போகிறதால எங்களோட கண்டினியூவாக படிக்கிற படிப்பு டிஸோர்டர் ஆகிவிடும். அப்போ அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், பசியோடு படிக்கவே இயலாது. ஏனென்றால் நாங்கள் படிக்கிறது சிறப்பாக மூளைக்கு போகணும்னா எங்களுக்கு போஷாக்கான உணவு தேவை. பசிச்சா எதையாவது 2 பிஸ்கட்டையாவது சாப்பிட்டு நீங்கள் உங்களோட பசியை போக்கி கொண்டதன் பின்னர் நீங்கள் உங்களை படிக்கிற விஷயத்துக்கு போக முடியும். பசியோடு படிக்கவே இயலாது நீங்கள். ரைட். அடுத்த விஷயம், ஆக முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு நாங்கள் சொல்கிறது பெமடோரா டெக்னிக். ஒவ்வொரு கற்கின்ற இருப்பிற்கும் இடையிலே 45 நிமிடத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி கொடுங்கள். அதனால தான் பாடசாலை கலை திட்டத்திலே கூட ஒரு பாடவேளை 40 நிமிடமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 40-45 நிமிடத்திற்கு பின்னர் நாங்கள் ஒரு இடைவெளி கொடுக்க வேண்டும். பெமடோரா டெக்னிக் அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது எங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி வரும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ இலகுவாக நாங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது, எதை படிக்கணும் என்ற பாடத்திட்டத்தை சரியாக வச்சுக்கொள்ளும். நாங்கள் எதை படிக்க போகிறோம், இன்றைக்கு எங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கிறது, அந்த சிலபஸை அறிந்து அந்த பாடத்திட்டத்திற்கு அமைவாக நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது, நாங்கள் படித்தவற்றை மற்றவருக்கு எத்தி வைத்தல். இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஹேண்ட்மென் டெக்னிக். அவ்வாறு கூறுகின்ற பொழுது அது எங்களுக்கு மூளைக்கு மிக சிறப்பாக சென்றமையும். அடுத்த விடயம், நாங்கள் கற்றதன் பின்னர் கற்றவற்றை ரிவ்யூ செய்தல், எங்களது மூளைக்கு சரியாக சென்றிருக்கிறதா என்பதனை ரிவ்யூ செய்தல், அது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். மாசாகுவதற்கு தேவையான புள்ளியினை முதல் பெற படித்தல். பயமுறுத்தட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாரும் நம்மளை, ஃபெயில் என்றால் வாழ்க்கையை முடிஞ்சு, ஃபெயில் என்றால் வாழ்க்கை இல்ல, ஃபெயில் என்றால் அடுத்த கட்ட வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது நமக்கு. இதில் ஃபெயில் ஆகிட்டோமா அடுத்தது என்ன செய்கிறது, அடுத்த கட்ட வாழ்க்கை அல்லது அடுத்த கட்ட திட்டம் நமக்கு ஆரம்பிக்கிறது. முதல் நாங்கள் பார்க்கும்போது இறுதி மட்ட புள்ளி, அந்த புள்ளியை பெறுறதுக்கு என்ன செய்கிறது, அதுதான் கஷ்டமான விஷயம். 40 புள்ளியை பெறுவது தான் கடினம். 40 புள்ளியை பெற்றதன் பின்னர் அடுத்தடுத்த புள்ளிகளுக்கு செல்வது அவ்வளவு கடினமானதாக எங்களுக்கு அதனை அமைவதில்லை. 40 புள்ளிகளை பெறுவதற்காக நாங்கள் எங்களது முயற்சியை மேற்கொள்ளுதல். அடுத்தது, இறுதியாக நான் கூறவிருப்பது பெஞ்சமின் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. எந்த பரீட்சையாவது
எங்களகத்திலே ப்ளூம்ஸ் டெக்ஸனோமியின் அடிப்படையிலே தான் பரிச்சை வினாக்கள் எடுக்கப்படுகிறது. முதலாவது அடிப்படை ரிமெம்பரிங், மனனம் செய்கிறது. ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், மனனம் செய்தவற்றை ஞாபகப்படுத்துவது, விளங்கிக் கொள்வது. மூன்றாவது அப்ளையிங், விளங்கி கொண்டவற்றை அமுல்படுத்துறது. அதுதான் முதல் மூன்று படிகளும். அந்த முதல் மூன்று படிகளுமே 60 புள்ளிகளை பெறுவதற்கேற்றவாறு தான் பரீட்சை வினாத்தால் தயாரிக்கப்படும். மனனம் செய்தல், மனனம் செய்தவற்றை விளங்கிக் கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளவற்றிலிருந்து நாங்கள் அப்ளை செய்தல், பிரயோகித்து பார்த்தல். இந்த மூணு பகுதியில் உள்ளுமே 60 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக நியூட்டனின் இரண்டாவது விதி மனனம் செய்கிறது. நியூட்டனின் இரண்டாவது விதி, ஆர்முடுகள் விசைக்கு நேர் விகித சமன், திணிவிற்கு நேர்மாறு விகித சமன். ஆர்முடுகள் விசைக்கு நேர் விகித சமன், திணிவிற்கு நேர்மாறு விகித சமன். மனனம் செய்து முடித்தல், அதன் பிறகு அதனை விளங்கிக் கொள்ளுதல். ஓ, ஆர்முடுகள் திணிவு அதிகரித்தால் ஆர்முடுகள் குறைவடையும், விசை அதிகரித்தால் ஆர்முடுகள் அதிகரிக்கும். அதன் பிறகு அதனுடன் சம்பந்தப்பட்ட சமன்பாடு F7ma, அதற்கு கேள்விகளை தந்து அதனை உரிய தகவல்களை சமன்பாட்டில் இட்டு அப்ளை பண்ணப்படுகிறது. இவ்வளவும் தெரிந்தாலே 60 மார்க்ஸ் எடுத்து விட முடியும். அதன் பிறகு இருக்கிறது மூன்று விடயம் டெக்ஸானமியில், அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங். இது மற்றொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை இந்த ப்ளூம்ஸ் டெக்ஸானமியிலே சந்திப்பேன். அதன் பிறகு அதனை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஆகவே இந்த 8 விடயங்களையும் நாங்கள் கூறுகின்ற பொழுதும் இலகுவாகவும் சிறப்பாகவும் ஒரு பரீட்சையை நாங்கள் எதிர்நோக்க முடியும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.